தாய் வீடு, மார்ச் 2021. கருணாகரன், யூஜின் வின்சென்ட், நினைவின் நிழல்கள். ஈராண்டுகளுக்கு முன்பு மறைந்த சிறந்த ஓவியரும் வரைகலை வல்லுநரும் ஒலிப்பட பிடிப்பாளருமான திரு கருணாகரன் யூஜின் வின்சென்ட் அவர்களின் 2வது ஆண்டு நினைவேந்தல் பிப்ரவரி 22 திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. இணைய வழியாக நடைபெற்ற இந்த நினைவு பகிர்வரங்கில் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து கொண்டிருந்தனர். நிகழ்வு 8 மணிக்கு சுடர் வணக்கத்தோடு தொடங்கியது. கருணா அவர்களின் தாயாரும் சகோதரியும் சுடரேற்றி வணக்கம் செலுத்தினர். தொடர்ந்து அக வணக்கம் நடைபெற்றது. பொன்னையா விவேகானந்தன் நிகழ்வை தொகுத்து வழங்கினார். முதலில் குடும்பத்தினர் சார்பில் திரு ஞான ஆனந்தன் வணக்க உரை நிகழ்த்தினார். உரையின் போது கருணாவோடு தனக்கிருந்த நெருக்கமான தொடர்பினை நெகிழ்வுடன் பகிர்ந்தார். தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து இணைந்து கொண்ட ஓவியர் திரு ஜீவானந்தன் மிக உருக்கமானதொரு உரையை வழங்கினார். பல ஆண்டுகளுக்கு முன் தாய் வீடு அழைப்பின் பேரில் கனடா வருவதற்கு காரணமாக இருந்த கருணாவை உருக்கத்தோடு அவர் நினைவு கூர்ந்தார். கவிதை உணர்வுடன் தனக்கே உரித்தான மொழியில் கருணாவின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் திரு ஆ. கந்தசாமி அவர்கள். லகரம் இதழ்கள் உட்பட பல்வேறு வரைகலை பணிகளை கருணாவுடன் 2.5 கலந்து மேற்கொண்டவர் அவர். கருணா அவர்களின் நெருக்கமான நட்புக்குரியவரான திரு துசி ஞானப்பிரகாசம் கருணாவின் தனித்துவமான அரங்க ஆளுமை குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். கருணாவுடன் ஓவியர் மார்க்கு அவர்களிடம் ஓவியம் பயின்ற ஓவியர் வாசுகி காணொளி வாயிலாக தன் நினைவுகளை தாயகத்தில் இருந்து பகிர்ந்து கொண்டார். இருவருக்குமான ஓவிய உறவை நெகிழ்வுடன் கூறிச் சென்றார். பிரித்தானியாவிலிருந்து கலந்து கொண்ட கருணாவின் உறவினரும் ஓவியருமான திரு மரியசியன் ஜோசப் கருணாவின் இருப்பும் இழப்பும் தன்னை எவ்வாறெல்லாம் பாதித்தன என்பதையும் கருணாவின் ஆளுமைகளையும் பலவாறாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து நினைவுரையாற்றிய ஓவியர் மருது அவர்கள் கருணாவின் ஓவிய ஆற்றலையும் பண்புகளையும் மிக உணர்வு பூர்வமாக எடுத்துரைத்தார். கருணா இருக்கும் போதும் இல்லாத போதும் தான் கனடாவுக்கு வந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். கருணாவின் மறைவு தமிழ் கலை உலகின் பேரிழப்பு என்பதை சுட்டிக்காட்டினார். அடுத்து நினைவுரையாற்றிய கருணாவின் பள்ளித்தோழன் நடேசபிள்ளை முருகானந்தா பல இனிய நினைவுகளை நினைவு கூர்ந்தார். கருணாவின் ஓவியங்கள் காட்லி கல்லூரியில் இடம்பெற வேண்டும் என்ற கருணாவின் விருப்பம் நிறைவேறும் என்று குறிப்பிட்டார். நிறைவுரையாற்றிய கருணாவின் பள்ளித்தோழன் கந்தசாமி கங்காதரன் கருணாவின் ஆளுமைகளையும் பண்புகளையும் குறிப்பிட்டு நிகழ்ந்தார். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். இத்தோடு ஒழுங்கமைக்கப்பட்ட உரைகள் நிறைவுக்கு வந்தபோதும் நினைவேந்தலில் இணைந்திருந்த சிலர் தமது நினைவுகளை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டனர். நிகழ்வுகளினிடையே கருணாவின் ஓவியங்களும் பல்வேறு இடங்களில் ஓவிய கண்காட்சி நடத்திய படங்களும் ஒளித்தொகுப்பாக காண்பிக்கப்பட்டன. கலைஞர் கருணாவின் 2வது ஆண்டு நினைவு நிகழ்வு உணர்வு பூர்வமானதாகவும் நெகிழ்ச்சி மிக்கதாகவும் நிறைவடைந்தது. நன்றி.